வணக்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ஆறு வரைபடங்கள் ஒன்று சேர பார்க்கின்றோம். ஒன்று, வாஸ்து பூஜை எப்படி செய்ய வேண்டும், எந்த மூலையில் செய்ய வேண்டும், விளக்கத்துடன் பார்த்துருவோம். இப்போ வரைபடத்தையும் வாஸ்து பூஜை செயல்முறையையும் வரைபடம் மூலமாக பார்ப்போம். கிழக்கு பார்த்த அருமையான 139 குழி கொண்ட வரைபடம். போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு ஈசான மூலையில் இருக்குது. கிழக்க பார்த்த வீடு கன்னி மூலையில் வாட்டர் டேங்கு, வாயு மூலையில் இது முழுசாக செப்டி டேங்க். இந்த வரைபடத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல், 25% பேர் தான் வந்து என்னுடைய இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறேன். 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க, கண்டிப்பாக பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா யூடியூப்லேருந்து என்னை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கன்ட்டு. இப்போ இந்த வரைபடத்தில் ஈசான மூலையில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான படுக்கை அறை, வாயு மூலையில் விருந்தினர் அறை, உங்கள் மகளுக்கு திருமணம் செய்திருந்தால் இந்த படுக்கை அறை கொடுங்க. கன்னி மூலையில் நீங்கள் பெட்ரூமு, பீரோவு, லாக்கரு, பக்கத்தில் என்ற மிஷினு எல்லாம் இங்கே வச்சுக்கோங்க. நீங்களும் நீங்கள் வந்து கன்னி மூலையில் இங்கிட்டு படுக்கணும், மனைவி அட்டாச் தேல்க், பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்துருந்தால் 8 அடி கட்டில் போட்டுக்கோங்க. பிள்ளைங்க 2 பேர், மனைவி, அப்பா, இப்படி படுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் பெரிய குடும்பம்னா நீங்கள் கட்டில் இங்கே தனியாக ஓரமாக போட்டுக்கோங்க. கிச்சன் அக்னி மூலையில், மாடிப்படி வெளியில். ஸோ ஹாலுக்கு 2 பக்கம் ஜன்னல், ஸோ இரு கண்கள் மாதிரி. மேசராசி, சிம்மராசி, தனுசராசிக்காரர்களுக்கும் 1/10/19/28 பிறந்தவர்களுக்கும் யோகம் அள்ளி கொட்டி கொடுக்கும் சிம்ம மனை, 139 புலி. அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் ஈசானம் குறையோடு இருக்குங்க, பிளாட்டு, ஆனால் பில்டிங் நம்ம சரியாக பண்ணியிருக்கிறோம். வெராண்டா மாடிப்படி அக்னி மூலையில் கொடுத்துருக்குறோம். அக்னி மூலையில் மாடிப்படி கொடுத்தா செல்வம் குறையும்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் யூடியூப்பில் உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கார். என்னுடைய கேள்வி, இந்த மாதிரி மாடிப்படி அக்னி மூலையில் போடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நூல் இருக்கா? ஏன்னா கிழக்க பார்த்த வீட்டுக்கு ஈசானத்தில் மாடிப்படி போட முடியாது, அப்போ அக்னியில் போடணும். அக்னி மூலையில் போடக்கூடாதுங்கிறது கிடையாது. ஹாலு, 2 பெட்ரூம், டாய்லெட்டு, 155 குழி, சிம்ம மனை, அரசு உத்தியோகத்திற்கு நல்லது. நம சிவாய சிவாய நம, நமங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா பொருள் சேர்க்கை ஏற்படும். சிவாய நமன்னு சொன்னோம்னா ஒரே ஒரு அன்பர் நம்ம கூட இருப்பார், அவர் தான் சிவன். KJC-10 ஃபார்முலா பயன்படுத்தி நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம், அடியே இருக்கின்றது மாதிரி. இப்போ இதில் எங்கனக்குள்ள சார் நாங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்போம். கன்னி மூலையில் பண்ணணுமா, எப்படி பண்ணணும் பார்த்துருவோம் வாங்க. வாஸ்து பூஜை செய்வதற்குண்டான விளக்கம், ஆவணி 6ஆம் தேதி, வாஸ்து நாள், 22/8/2022, ஆவணி 6, மாலை 3:18-3:54 கேலண்டரில் வந்து காலையில் 7:23-7:58 கேலண்டரில் காலை காலைன்னு சொல்லியிருக்கு. மாலை தான் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு, அனைத்து பஞ்சாங்கத்திலையும் சொல்லியிருக்கு. கிழக்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில் வந்து ஈசானம் தத்புருஷம் அகோரம், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம். இப்போ அகோர சிவமாக இந்த இடத்துல சிவபெருமானை நாங்கள் வந்து பிரதிஷ்டை மாதிரி தான் இந்த இடத்துல வச்சு, இது மாதிரி கோமுகி வச்சு வாஸ்து பூஜை செய்யுங்க. இந்த இடத்துல இலை போட்டுக்கோங்க, இது சாமி படம் வைக்கணும், கணவன் மனைவி இங்கே இருக்கணும். இந்த இடத்துல அக்னி மூலையிலே விளக்கு வைங்க, நிறைகுடம் நீர் இங்கே வச்சுக்கோங்க, வாஸ்து குச்சியில் நவதானியம் கட்டிக்கோங்க, 9 செங்கல் அனைவரும் வந்திருக்கிறவங்க சந்திரங்கம் வச்சு எடுத்து கொடுக்கணும். முக்கியமாக இருக்க வேண்டியது ஆசாரி, கான்ட்ராக்டர், கொத்தனார், இன்ஜினியர், சைட் இன்சார்ஜ். தேவைப்பட்டால் குருக்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் சரியாக செய்வாருனாக்கா கூப்பிட்டுக்கலாம். ஆனால் செய்ய வேண்டியது, இந்த குச்சி ஊண்ட வேண்டியது வீட்டு உரிமையாளரும் ஆசாரி கொத்தனார் தான். ஓம் அனுகிரக ரூபாய வித்மகி பூமி புத்திராயதிமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதையாக, இதுதான் இதற்கு உண்டான மந்திரம். இந்த வாஸ்து குச்சியை இப்படி வச்சுக்கிட்டு சுத்தியில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான விளக்கம். வரைபடத்தை இன்னும் 3 இருக்குது, பார்த்துருவோம். 3 வரைபடம் மேற்க பார்த்தது. ஸோ இதில் வந்து வாயு மூலை என்ட்ரன்ஸு, வெராண்டா, பெரிய ஹால், ஈசான மூலையில் வந்து பூஜை அறை அமைப்பது சிறப்பு மேல் சிறப்பு. ஹாலுக்கு அப்புறம் ஸ்டோர், கிச்சன் கம் டைனிங், அக்னி மூலையில் பின்வாசல், சர்வீஸு, டாய்லெட்டு, கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் 16/16. இந்த இடத்துல பீரோ, நிறைய அன்பர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க, இன்றைக்கி காலகட்டத்தில் கட்டி விற்றால் நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லிட்டு நிறைய அன்பர்கள், எனக்கு தெரிந்து டீ விற்றவர்கள் முதல் பெரிய சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க வரைக்கும் சிவில் படிக்காமல் அதில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் அது வந்து ப்ரொஃபஷன் ரீதியாக சரியாக இந்த பூமியில் செயல்படணும். வாஸ்து பிழையை கட்டணும்னா நம்ம எந்த ஸ்டேஜிலேருந்து ஆரம்பித்தோமோ அதே ஸ்டேஜில் உங்களுக்கு முடிச்சிடும். அதனால் பூமியை வடிவமைக்கும் போது சரியாக செயல்படணும். 159 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தல், 93 வயது பொருத்தம், 93 வருடம் வயது, யானை மடைக்கு. அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். 37 42, 195 குழி, 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம், 65 வயது, கடகம் விருச்சிகம் மீனம், 5-14 23 பிறந்தவர்களுக்கு வடக்கு திசையோ மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு பக்கம் வாசல் வச்சு வெராண்டா ஹால் கிச்சன் அக்னி மூலையில் பூஜை ஈசான மூலையில் சிம்ம மனை குரு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் ஈசான மூலையில் பூஜை அமைக்கணும். ஈசானத்தில் குரு நல்லா இருந்து கடக ராசியாக இருந்தால் குரு சந்திர யோகம் சந்திரன் உச்சம் இந்த இடத்துல போர் போட்டோம்னாக்கா 50 ஏக்கருக்கு தண்ணி வர்ற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வரும். மழைநீர் சேகரிப்பு பக்கத்தில் வச்சுங்க, சம்பு காவேரி வாட்டர் வருது இதில் பிடிச்சி நிரப்பி வச்சுக்கோங்க. வாயு மூலையில் முன்னாடி செப்டிக் டேங்க் போட்டுக்கோங்க, அங்கிட்டு இங்கிட்டு பக்கமாக இருக்குன்னு அங்கிட்டு மாற்றிடாதீங்க சாமி. இப்போ டைனிங், கன்னி மூலையில் பெட்ரூம், இதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் அமைச்சு அதுக்கு மேலே பீரோ வச்சுக்கோங்க. அதாவது 2 பெட்ரூமுக்கும் மேலே கன்னி மூலையில் பீரோ வைக்கணும். அப்போ தான் வந்து கரன்சி 2000 ரூபா வெளிநாட்டு பணம் எல்லாமே இங்கே வரும். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சரியாக நோட்டெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த தவறான நோட்டெல்லாம் பிரித்து எடுக்கிற மாதிரி மெஷின் இங்கே வச்சுக்கோங்க. பீரோ, அப்புறம் மழைநீர் மேலே மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் வாயு மூலையிலே எல்லா கழிவுகள் அகற்றி சரட்டுன்னு வெளியேங்கிட்டு வாயு மூலை கொண்டு. பெஸ்ட் பிளான் ஃபார் வெஸ்ட் ஃபேஸிங் நார்த் பிளான். 139 குழி, சிம்மமலை, 53 வயது பொருத்தம், 8 பொருத்தம் உள்ளது, 11 பொருத்தது. இது வெஸ்ட் ஃபேஸிங்க்கு ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், அப்பா அம்மா படுக்கிறதுக்கு உண்டான டாய்லெட். அப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் டாய்லெட், கன்னி மூலையில் பெட்ரூம் பீரோ, அக்னி மூலையில் கிச்சன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜன்னல் எல்லாம் ரெட்டப்படை, வாசல் எல்லாமே ரெட்டப்படை, தலைவாசல் நல்லா பெருசாக 4 அடி அகலம் உயரம் 7.5 அடி வைங்க. செல்வம் சேரும் அக்னி மூலை எக்காரணத்துக்கொண்டும் கன்னி மூலையோட உயரம் தூக்கிட வேண்டாம். மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இங்கே வைங்க. ஸோ இப்போ அந்த மேற்கு பார்த்த வீட்டிற்கு கடகம், அதாவது மிதுனராசி துளாராசி கும்பராசிக்காரர்களுக்கு யோகம், அஷ்டமது சனி அர்த்தாஷ்டம சனி 7.5 சனி மூன்றும் நடந்துட்டுருக்கு. சனி பகவானை வழிபாடு செய்துட்டு கட்டட வேலையை தூங்குங்க. இப்போ இந்த வரைபடங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் வந்து இந்த வாஸ்து பூஜை செய்வது எப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இது மாதிரி நீங்கள் வந்து இந்த வரைபடத்தில் இருப்பது போல் ஆவணி 6ஆம் தேதி கட்டட வேலையை தூங்குவது மற்றும் இந்த வாஸ்து பூஜை செய்வது இது எல்லாமே சரியாக செய்யுங்க. தேவைப்படுறவங்க எங்ககிட்ட வரைபடம் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய கீழே இருக்கிற 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து வரைபடம் எப்படி அமைக்கின்றோம்னாக்கா நீங்கள் வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா அனுப்பி வச்சா சரிபார்த்து கொடுக்குறோம். இல்லை தேவைன்னாக்கா உங்களுடைய ஜாதகங்கள் அனுப்பி வச்சு குழிக்கணக்கு சரிபார்த்து வரைபடம் அமைக்கிறோம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன்.